மகாலய அமாவாசையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றில் அதிகாலை முதலே ஏராளமான மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இதுகுறித்தான தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு அங்கு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். அமுருத், இந்துக்களை மிக புனிதமாக கருதப்படுகின்றது ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை. இந்த மூன்று அமாவாசைகளையும் இந்துக்கள் தங்களுடைய நீர்நிலைகளுக்கு நேரடியாக சென்று தங்கள் முன்னோர்களுக்கு நினைவு கூறும் வகையாக தர்ப்பணம் செய்யப்படுவது வழக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று பல்வேறு இடங்களில், குறிப்பாக தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரைகளில் இருந்து பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொண்டு வந்து வருகிறார்கள். அதன்படி திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட குறுக்குத்துறை பகுதியில் இன்று காலையிலிருந்து தங்கள் முன்னோர்களுக்காக நேரடியாக வந்து தாமிரபரணி ஆற்றில் நீராடி அதன் பிறகு தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வந்து இங்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். மேலும் அவர்கள் வரும்போது பழம், எள்ளு, தண்ணீர் உள்ளிட்டவை கொண்டு வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கான எள்ளு தண்ணீரை இறைத்தால் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு உணவாகவும் அவர்களது ஆசி பெறலாம் என்பதற்காக தற்போது இந்த தர்ப்பணம் என்பது நடைபெற்று கொண்டு வந்து வருகிறது. இதே போல வந்து பாவநாசம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரைகளிலும், அதே போல உபரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து கடற்கரை பகுதியிலும் இந்த தர்ப்பணம் என்பது நடைபெற்று கொண்டு வந்து வருகிறது. இன்று காலை வந்து குறுக்குத்துறை பகுதியில் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்தவர்கள் தங்கள் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மகாலய அமாவாசை என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. ஏனென்றால் நேரடியாக அவர்கள் முன்னோர்கள் நேரடியாக நீர்நிலைகளை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலையும், கிட்டத்தட்ட 15 நாட்கள் இதே இடங்களில் நின்று தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்யலாம் எனவும் கூறப்படுகிறது. அதுபோன்ற நீர்நிலைகளுக்காக நேரடியாக வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன. தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரைகளில் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற தர்ப்பணம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இது குறித்து நம்மிடம் ஒரு புரோகிதர் நம்மிடம் அவற்றை பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை விட மகாலய அமாவாசைக்கு என்னையா சிறப்பு? ஐயா வணக்கம். ஐயா, தை அமாவாசை ஆடி அமாவாசை வந்து முன்னோடிகளுக்கு திறப்பா பிண்டபிரதானம் பண்ணலாம். மகாலய அமாவாசை அப்படிங்கும் போது உற்றார் உறவினர், நண்பர்கள், பிராணிகள், நண்பர் யாருக்குனாலும் பண்ணலாம். ஆனால் அது அசிரி யாருக்கு எல்லாருக்கும் பண்ணலாம். இதுக்கு வந்து தாய் தாப்பம் கிடையாது, யாருனாலும் பண்ணலாம். இந்த பூஜைக்கு மட்டும் மகாலய அமாவாசை அதான் ஒரு தனி சிறப்பு. ஆமாம், தாய் தாப்பம் மட்டும் கிடையாது, முன்னோடிகள், நண்பர்கள், பிராணிகள், மூணு தலைமுறைக்கு யார் நன்றி எல்லாருக்கும் பண்ணலாம். இது பூஜை உகந்தது. மகாலய அமாவாசை அமாவாசைங்கிறது ஆடி அமாவாசை தை அமாவாசையோடு உகந்த ஒரு திதி நாள். இப்போ நீர் நேரடியா வந்து நீர்நிலைகள் பக்கத்துல வந்து பண்ணதுக்கு என்ன காரணம்? புதிரிகள் வாசம் பண்ணதே நீர்நிலைகள் தானே, நாதிக்கரை, மலைக்கரை, அந்த மலை பரிசுதான் புதிரிகள் வாசம் பண்ணுவா, அதனாலதான் நதிக்கரை பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் தீர்த்தம், தீர்த்தம் எல்லா தண்ணி தீர்த்தம் உள்ளதுக்கு நதிக்கரை இருக்க ஜீவநதி இருக்கு, அதனால நதிக்கரைக்கு முக்கிய முதலிடமா கிடைக்கும், கடற்கரைக்கு முதலிடமா கிடைக்கும். அதாவதுனா எள்ளு தண்ணி அப்படின்னா தர்ப்பணம் அப்படின்னா எள்ளுதான், அது ஆகாரம், அதுக்கு ஆகாரமே எள்ளு தண்ணி தான், அதான் ஆகாரம். திருப்தி திருப்தி திருப்தின்னு சொல்லாலே போதும், முன்னோடி வந்து அவங்க முன்னோடிக்கு குதி திதி கொடுத்த ஆளுக்கு சேமத்தை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நேரடியாகவே கேட்கலாம், ஏன்னா அவர்களுக்கான முன்னோர்களுக்காக நேரடியாக உணவாக செல்லக்கூடியது வந்து எள்ளும் தண்ணீர் தான். அந்த எள்ளும் தண்ணீரை வந்து தாமிரபரணி ஆற்றில் இன்று காலையிலிருந்தே பல தங்களுடைய முன்னோர்களுக்காக அவருக்காக வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இதுதான் இவருக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்கப்படும் போது கூட இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு உணவாக பெறும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. அமுருத் களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.